சென்னை பெரம்பூரில் குளிர்பான கடையில் புகுந்து பொருட்களை திருடி அங்கிருந்த நபர்களை அடித்து தகராறில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை பெரம்பூர் தில்லை நாயகம் மெயின் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாசம் தனது வீட்டின் கீழ்ப்பகுதியில் பங்கடை மற்றும் குளிர்பான கடை வைத்து நடத்தி வருகிறார். கடந்த 30 வருடங்களாக இதே பகுதியில் வசித்து வருகிறார். நேற்று முன்தின மாலை கடையை தனது மனைவி கத்தீஜாவை பார்த்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு வீட்டின் முதல்வாடியில் உணவு அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்கள் கடைக்கு வந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு தகராறில் ஈடுபட்டனர். கீழே இறங்கி வந்த பிரகாசம் தகராறில் ஈடுபட்டவர்களிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என கேட்டார். உடனே அவர்கள் அருகில் இருந்த டியூப்லைட்டை எடுத்து பிரகாசம் தலையில் அடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டனர். உடனடியாக பிரகாசம் அருகில் இருந்த பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இதுகுறித்து திருவிக நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருவிக நகர் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து கொளத்தூர் PMN நகர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன், பெரம்பூர் கண்ணபிரான் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த மகேஷ், பெரம்பூர் ராகவன் தெரு பகுதியைச் சேர்ந்த மிதுன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த திருவிக நகர் போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நியூஸ் தமிழ்லேருந்து கார்த்திகோ சார் வந்திருக்காரு.